ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு ஷாயாஸ் கிச்சன். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது கோகர்ணா பற்றின ட்ரிப். கர்நாடகாவில் உத்தர கன்னடா அப்படின்ற ஒரு இடத்துல இருக்கிறது தான் இந்த கோகர்ணா. என்னோடய சிஸ்டரோட வீடு பெங்களூரில் இருக்கிறதுனால நாங்கள் அங்கேருந்து போகிறதுக்காக பிளான் பண்ணிகிட்டு இருக்கோம். நாங்கள் 3 டேஸ் ட்ரிப்காக பேக் பண்ணி கிளம்பிகிட்டு இருக்கோம். எல்லாத்துக்குமே தெரியும், பெங்களூர் வந்து ரொம்ப பிஸியான சிட்டின்னு. அதனால தான் நாங்கள் நைட் ட்ராவல் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணியிருந்தோம். நாங்கள் நைட் ட்ராவல் பண்ணாலும் கர்நாடகா பார்டர் போகிறதுக்கே எங்களுக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சு. பாருங்க, நைட்டு 2:00 கூட எவ்வளோ டிராஃபிக்காக இருக்குதுன்னு. ஏர்லி மார்னிங் ஆகிடுச்சு. ஒரு ஹில் ஸ்டேஷன் அப்படின்றதுனால ரோடு வந்து இப்படி தான் எங்களுக்கு குறுகலாக தான் இருந்தது. லைட்டே இல்லாமல் ஒரு 2 ஹவர்ஸ்க்கு இப்படி தான் ட்ராவல் பண்ணோம். இந்த ட்ரிப் வந்து எங்களுக்கு த்ரில்லிங்காகவும் அதே சமயத்தில் கொஞ்சம் பயமாகவும் இருந்தது. கோகர்ணாவில் ஸ்டேயிங்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ரிசார்ட்ஸ், பீச் சைட் விலாஸ், குடல் டைப்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இங்கே வந்த உடனே நாங்கள் ஃபஸ்ட்டு வந்த இடம் ஓம் பீச். இந்த பீச் பார்க்குறதுக்கு ஓம் சிம்பிள் மாதிரியே இருக்கும், அதனால தான் இது ஓம் பீச்னு சொல்கிறாங்க. இப்போ பொதுவாகவே நம்மளுக்கு பீச்னாலே நம்ம மண்ணில் நடந்து போய் அதுக்கப்புறம் தண்ணியில் கால் நினைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் இந்த பீச் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டெப்ஸ் இறங்கி போய் அதுக்கப்புறம் தான் பீச் வருது. இதை பார்க்கும்போதே எங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இங்கே நிறைய போட்ஸ் இருக்குங்க, போட்டில் போய் நம்ம ப்ரைவேட் பீச்சஸ்லாம் போய் சுற்றி பார்க்கலாம். இப்போது நாங்கள் இருக்கிறது டால்ஃபின் பாயிண்ட். இங்கே நாங்கள் 2 டால்ஃபின் கூட பார்த்தோங்க, ஆனால் என்னால் சரியாக ஃபோட்டோ எடுக்க முடியல. இப்போ நாங்கள் போகிறது ஹாஃப் மூன் பீச். இந்த பீச் பார்த்திங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ் வராங்க, ட்ரெக்கிங் வராங்க. இங்கேயே தனியார் ரிசார்ட்ஸ் கூட இருக்குது. ஸோ இதை பார்க்கவே தனி ஐலாண்ட் மாதிரி இருக்குது. நாங்கள் செகண்ட் டே போனது குட்லே பீச். இந்த பீச் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது, நல்ல ஒயிட் சாண்ட் பீச் மாதிரி இருந்துச்சு. நாங்கள் ஏர்லி மார்னிங் சன்ரைஸ்க்கே போயாச்சு. அங்கே யோகா எக்ஸசைஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அது பக்கத்துலேயே நிறைய ஹோட்டல்ஸ் இருந்தது. அங்கேயே நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஃபுல் டே அங்கே தான் இருந்தோம். இது வந்து கோகர்ணா பீச். இந்த பீச் பார்த்திங்கன்னா மெரினா பீச் மாதிரியே இருந்தது. நிறைய பேர் இருந்தாங்க, அந்த கோவிலுக்கு வரவங்க ஃபுல்லாக இந்த பீச்சுக்கு வராங்க. இங்கே பீச் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருந்ததுங்க. பனானா ரைட், ஜெட்ஸ்கி, இந்த மாதிரிலாம் போய் நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். எங்கெல்லாம் போனோம், என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் நோட்டிஃபிகேஷனையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.